Hello friends, welcome to Raji's Samayal. இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு பியூட்டி டிப்ஸ் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும், அது ப்ரெஸ் பண்ணிங்கன்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம். இது பண்ணுறதுனால நெக்ஸ்ட்டு நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போது நம்ம டிப்ஸ்க்குள்ளே போகலாம். இப்போது நம்ம என்னென்ன இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துக்கலாம். டீ டஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். டீ போட்டதுக்கப்புறம் நம்ம ஃபில்டர் பண்ணுவோம்ல, ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம் நம்ம கிடைக்கக்கூடிய டீ டஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். இதை நீங்கள் வந்து பியூட்டி திங்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஒரு நல்ல ஸ்க்ரப்பு, உடம்புல உள்ள தூசி அழுக்கு டாக்ஸின்ஸ் இது எல்லாத்தையுமே எடுத்துரும். கரும்புள்ளிகள் கூட இதனால் மறைஞ்சிரும். நெக்ஸ்ட்டு என்ன எடுத்துருக்கேன்னா அரிசி மாவு எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு நல்ல ப்ளீச்சிங் ஏஜென்ட், ஸ்கின் டோன் இம்ப்ரூவ் பண்ண இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸ்கின் பிரைட்டாகவும் ஃபேராகவும் ஆயிடலாம் இது யூஸ் பண்ணுறதுனால. நெக்ஸ்ட்டு வந்து மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன். மஞ்சத்தூள் உங்களுக்கே தெரியும், ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டி இதில் நிறைய இருக்குது. இது யூஸ் பண்ணுறதுனால ஸ்கின்ல எந்த விதமான இன்ஃபெக்ஷனும் வராது, ஸ்கின் பிரைட்டனாகவும் நல்ல கலர் கொடுக்கும். என்ன இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் எல்லாமே பெரியும், பாக்டீரியா வராது, எந்த விதமான ப்ராப்ளமும் உங்கள் ஸ்கின்க்கு வராது. கரும்புள்ளிகள், பருக்கள், கொசு கடித்து அதனால் ஏற்படக்கூடிய குட்டி குட்டி சின்ன சின்ன காயங்கள் கூட இதனால் விலகிடும். இப்போது இதை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம டீ போட்டு முடித்ததுக்கப்புறம் இந்த டஸ்ட்டை தூர போட்டுறாதீங்க, எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து நீங்கள் ஃபேஷியலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், கை கால் பெடிக்யூர் மேனிக்யூர் அது செய்கிறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம இந்த டீ தூள் கூட அரிசி மாவை ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கிட்ட சேர்த்துருக்கேன். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸும் உங்களுக்கு வராது இது யூஸ் பண்ணுறதுனால. இதை நீங்கள் குளிக்கிறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இது தான் யூஸ் பண்ணுறேன், நல்ல எஃபெக்டிவாக இருக்குது, நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு. ஸ்கின் நல்ல ஃபேர் ஆகும், ஒயிட் ஆகலாம். ஸ்கின்ல உள்ள தேவையில்லாத எண்ணெய் பிசுக்குகள் இதெல்லாம் போயிடும். ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க இதை அதிகமாக யூஸ் பண்ணலாம், பிகாஸ் உங்களுக்கு ஆயில் குறைஞ்சிரும் ஸ்கின்ல. நெக்ஸ்ட்டு இது கூட மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்ட சேர்த்துருக்கேன் மஞ்சத்தூள். உங்களுக்கு சப்போஸ் கஸ்தூரி மஞ்சள் கிடைச்சாலும் நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம இது கூட வாட்டரை ஆட் பண்ணி தேவையான கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் தண்ணி சேர்த்து இந்த கன்சிஸ்டன்சியில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். எந்த விதமான கட்டியும் இல்லாமல் நல்லா ஈக்குவலாக கரைச்சி வச்சுருக்கேன். நீங்கள் இதை ஃபேஷியலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதை ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் கழித்து வாஷ் பண்ணிடுங்க. குளிக்கும் போதும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். பாடி ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து வாஷ் பண்ணிடலாம். சோப் யூஸ் பண்ணாதீங்க இந்த ஃபேஷியல் யூஸ் பண்ணதுக்கப்புறம். டெய்லி சோப் யூஸ் பண்ணுறதை குறைச்சிட்டு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இந்த மாதிரி செஞ்சு யூஸ் பண்ணுங்கள். இது வந்து நேச்சுரல் தான், எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸும் உங்களுக்கு இருக்காது. இதில் அரிசி மாவு சேர்த்துருக்கிறதுனால இது வந்து ஸ்கின்னை வந்து டைட்டன் பண்ணும், ஃபேஸில் சுருக்கங்கள் இருக்காது, அதெல்லாம் சரியாயிடும். சுருக்கங்கள் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் டே பை டே யூஸ் பண்ண உங்களுக்கே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸ்கின் நல்லா ஃபேராக இருக்கும், நல்லா ஒயிட் ஆகலாம் நீங்கள். ஸோ இதை டெய்லி யூஸ் பண்ணுங்கள், எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள். டீ தூளை வந்து இந்த மாதிரி வேஸ்ட் பண்ணாதீங்க. நீங்கள் பெடிக்யூர் மேனிக்யூர் அதுக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூளை எப்பயுமே உங்கள் உடம்பில் அப்ளை பண்ண யூஸ் பண்ணிக்கோங்க, பிகாஸ் அதில் நிறைய ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. கஸ்தூரி மஞ்சள் கிடைச்சாலும் நீங்கள் அதையுமே யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு பியூட்டி டிப்ஸில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாம் ஷேர் பண்ணுங்கள், எல்லாருமே யூஸ் பண்ண சொல்லுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.